ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜ், நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோன் ஸ்டோரேஜ், அதாவது ஃபைல்ஸ், வீடியோ, ஃபோட்டோஸ் எப்படி நம்ம வந்துட்டு எஸ்டி கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோவில் கடைசியில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின் அப்டேட் ஆகும், அது என்னன்றதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய ஃபோனில் ஃபைல் மேனேஜர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அவைலபிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 14.7 தான் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது நீங்கள் வந்துட்டு எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மூவிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு எனக்கு இந்த பேஜ் வரும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஃபைல் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபைலுமே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அப்படின்னு இருக்குது, அந்த மூவ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவ் கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வரும். இப்போ நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து எஸ்டி கார்டுக்கு தானே மாற்ற போகிறோம். ஸோ எஸ்டி கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்டி கார்டு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு வரும். இதில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் சாய்ஸ். நான் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி நான் அதில் என் பேர் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் க்ரியேட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைல் நேம் போட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சேவ் பண்ண ஃபைலை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஃபைல் அது. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேஜில் எம்டியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டு ஹியர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜில் நோ ஃபைல்ஸ் இருக்குது. நம்மளுடைய அந்த 3 ஃபைலுமே கம்ப்ளீட்டாக எஸ்டி கார்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ்டி கார்டில் ஃப்ரெஷ்ஷாக கிளிக் பண்ணி இப்போ ஃபோன் ஸ்டோரேஜில் என்னோட ஸ்பேஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 4.7 இருந்தது, இப்போ 4.8, எனக்கு 1 MB வந்துட்டு கிடச்சிருக்கு ஸ்பேஸு. இப்போது நான் எஸ்டி கார்டில் போயிட்டு கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சேவான ஃபைலை. எஸ்டி கார்டு கிளிக் பண்ண பிறகு என் ஃபோல்டரில் நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா பேர் போட்டு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் ப்ராசஸ்லாம் நமக்கு நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் எஸ்டி கார்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இங்கே சேவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து எஸ்டி கார்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் இன்று மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷபு.